அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாணவர்களின் கல்வியை தொடங்கக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய தொடக்க நாளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கூடியிருக்கின்ற இந்த அவையில் இருக்கின்ற பேராசிரியர்களோடு மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் இந்த கல்லூரியை நிர்வகித்து வருகின்ற பெரியோர்களும் மற்றும் அனைவரும் அடங்கியுள்ள இந்த அவைக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலை வணக்கம். இந்த கல்லூரியினுடைய தொடக்க நாளிலே பேசுவதற்காக வந்திருக்கின்ற நேரத்திலே என்னுடைய கல்லூரியினுடைய தொடக்கத்தை நினைத்து பார்க்கின்றேன். அது கிட்டத்தட்ட 6 முறை தொடங்கியது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 கல்லூரிகளாவது என்னுடைய முதல் கல்லூரி நாள் தொடங்கியது. பொதுவாக இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களில் எத்தனை பேர் இதுதான் முதல் கல்லூரி அப்படின்னு வந்திருக்கீங்க, கை உயர்த்தலாம். சார், இப்போ தான் சார் நான் என்னோடய கல்லூரியினுடைய முதல் நாள். ஒரு 3 பேர் தான் ஃபஸ்ட்டு, மற்றவங்கெல்லாம் நிறைய கல்லூரிகளில் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடம் கரஸ்பாண்டன்ட் மேடம் பேசும்போது கூட கை உயர்த்துங்கன்னு கேட்டாங்க, ஆங்கிலத்தில் கேட்டாங்க. பாதி பேருக்கு புரியாததுனாலையும், பாதி பேர் தயக்கத்தினாலையும், பாதி பேர் ஷோல்டர் சுளுக்கு இருக்கிறதுனாலையும் கை உயர்த்த முடியாமல் போயிடுச்சு. இந்த கை உயர்த்துறவங்க வந்து மொதல் ஆப்பர்ச்சுனிட்டியே பிடிச்சிடுறாங்க. நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் சிக்ஸர் அடிச்சிடுறாங்க. மீதம் இருக்கிறவங்க அதனால் 2வது பாலில் சிக்ஸர் அடிக்க மாட்டாங்கன்னு இல்லை, அதனால 2வது ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ என்னுடைய கல்லூரி வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில் ஆரம்பிச்சிது. கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ண பிறகு அங்கேருந்து காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இன் திருச்சி, ஐ ஜாயின் ஃபிசியோதெரப்பி பெரிய மிளகு பாறை அப்படின்னு இடத்துல, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. தென் அங்கே கல்லூரி வகுப்புக்கு போகலை, ஆனால் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் வந்து வகுப்புகளுக்கெல்லாம் போனேன். அதுக்கப்புறம் விஎல்பி ஜானகி அம்மாள் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் இன் கோயம்புத்தூர், தேர் ஆல் ஐ ஜாயின். தென் அங்கே வெர்னியர் கேலிஃபர், இந்த ஸ்க்ரூ காஜ் இதெல்லாம் வச்சு படிச்சிட்டு இருக்கும்பொழுது தென் ஐ காட் இன் டு வெட்டினரி காலேஜ் இன் நாமக்கல். அப்போ எனக்கு தெரியாது என்னுடைய படிப்பு வந்து கிட்டத்தட்ட 11-12 போகும்னு. 12 என்ன சார் படித்தீங்க நீங்கள் ஆச்சரியப்படலாம். கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 5 படிப்பு, அது 4.5 9 செமஸ்டர். பட் இடையில் சில காரணங்களால் ஒரு ஸ்ட்ரைக்கெல்லாம் நடந்தது, கல்லூரி இடைவேளை கிடைச்சது. ஸோ அந்த படிப்பை 1993-2000 ஐ ஸ்டடி. தென் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், இடையில் ஐ காட் இன் டு ஜாப். தென் அகெயின் ஐ வாஸ் மேடம் படித்தாங்க இல்லையா, என்னோடய அறிமுகத்தில் படித்த மாதிரி தமிழ் வந்து என்னுடைய விருப்ப பாடம் ஐஏஎஸ் எழுதுவதற்கு. தமிழ் ஓரளவு ஆர்வத்தோடு படித்ததுனால ஐஏஎஸ்ஸை தேர்வாகி அதை பணியில் வந்த பிறகு மொழி நிறைய, மொழி மிக இனிமையான விஷயம். இங்கே கூட பிஏ தமிழ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் ஆங்கிலம் இல்லை, ஆர்ட்ஸ் ஆங்கிலம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஐ ஜாயின்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். என்னோடய சீனியர் ஒருத்தர் திரு தியாகராஜன் சார் ஐஏஎஸ்னு, அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு கலெக்டராக இருந்தார், ட்ரைனிங் கலெக்டராக. ஐ டிட் மை ட்ரைனிங் இன் புதுக்கோட்டை. ஸோ அந்த அந்த ஆஃபீஸர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஹி செட், ஆனந்த் வி வில் ஸ்டடி சைனீஸ், சீன மொழி கற்றுக்கலாம் அப்படின்னார். சீன மொழி மிக மிக சிரமமான மொழின்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50,000 எழுத்துக்கள் இருக்குது, அதெல்லாம் பட எழுத்துக்கள். ஒரு படத்து போட்டால் அந்த படமே ஒரு எழுத்து சொல்லாமா, ஒரு மனிதன்னா மனிதன் குறிக்கிறதுக்கு ஒரு படம் வரைவாங்க. ஒரு 5,000 எழுத்து தெரிஞ்சதுன்னா நியூஸ் பேப்பரை படிக்க முடியும். ஸோ நம்மளது 12-18 உயிர் எழுத்து மெய் எழுத்து மாதிரி அதை படிக்கிறது ஒரு, ஏன் படித்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அயலா காலேஜில் படித்தேன் நான், அங்கே சாயந்தர நேரம் சனி ஞாயிறில் 2 ஐ ஸ்டடிடு சைனீஸ் லேட்டஸ்ட். தென் ஐ தாட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த லா, சட்டம்
குயின் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் என்று சொல்கிறார். லா இஸ் யூ குயின் ஆஃப் ஹியூமனிட்டிஸ். என்ன படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு தேவைப்படும். ஒரு லாயருக்கு வந்து ஷுட் நோ மெனி சப்ஜெக்ட்ஸ் ஸோ தட் ஹீ இஸ் கம்ஃபர்டபுள் வித் ஆல் சார்ட் ஆஃப் இஷ்யூஸ் விச் ரைஸ் அப் பிட்வீன் அ ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ். பிரச்சனைகள் எல்லாம் என்ன என்ன சப்ஜெக்டில் வேணாலும் வரலாம். இப்போ அந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிறதுக்கு ஐ டிட் மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் லா இன் நேஷ்னல் லா ஸ்கூல் அண்ட் புட் டுகெதர் ஆல் தீஸ் திங்ஸ். தென் ஐ வாஸ் டூயிங் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் ஐ வாஸ் டூயிங் இட் இன் சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ தமிழில் வந்து ஒரு ஒரு பாடல் உண்டு, ஈழத்து கவிஞர் பண்டிதர் சச்சிதானந்தம் பிள்ளை அப்படின்றவர் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார்னா, சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், ஓடைகளே என் சாம்பல் கரையும் போது உன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்றார். ஸோ அந்த மாதிரி தினந்தோறும் படிப்பது என்பது எல்லா பணியில் இருக்கின்ற எல்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கினுடைய முக்கியமான ரெக்குயர்மெண்ட். அதே முறைப்படி ஒரு கல்லூரியில் வந்து படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற உங்களுடைய படிப்பு ஆர்வம் மிகச்சிறப்பாக அமைந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களே உங்களுக்கு கைதட்டி உங்களோட படிப்பை ஆரம்பித்து பாராட்டி பத்தலை பலமாக இன்னும் நிறைய பேர் வந்து கடைசியில் இருக்கிறவங்களாம் இன்னும் பலமாக கைதட்டணும். இந்த பத்தலை இல்லை கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கை தட்டுறதுனால கைகளில் இருக்கின்ற நரம்புகள் தூண்டப்பட்டு நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கிறது என்று உளவியலாளர்கள் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கார். அதனால் நம்ம வந்து கை தட்டுறதுக்கு இடையே இருக்கின்ற ஃபிலாசபி நம்ம அதை பயன்படுத்தணும். இன்னொன்று வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் லபாஸ்னா, லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே வந்து திரு ராமச்சந்திரடு அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து எடுத்த உடனே சில கேள்விகள் ரொம்ப ஈஸியான கேள்விகளை கேட்டு அதுக்கு அவர் பேனாவோ சாக்லேட்டோ பரிசளித்து கைதட்டி உற்சாகப்படுத்த சொல்லுவார். அதுக்கப்புறமா அவர் சொன்னார், கைதட்டுறது வந்து ஒரு மிகச்சிறந்த டானிக் ஃபார் பிரெயின் அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ டு ஆக்டிவேட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த கல்லூரியினுடைய தொடக்க நாளில் ஓரியன்டேஷன் அதாவது படிப்பை நோக்கி முனைப்பாக செயல்படுத்த தொடங்கக்கூடிய ஒரு தொடக்க நாளில் 10 மணிக்கான விழா தொடங்கும் பொழுது 20 நிமிடங்கள் நீங்கள் பேசலாம் அப்படின்றது அந்த நிகழ்ச்சி நிரலில் போட்டிருந்தாங்க. இப்போ பேச வரும்பொழுது நேரம் பொன்னானது. நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன், பட்ஜெட்டை ரொம்ப முக்கியமானது, டைம் பட்ஜெட்டிங் இஸ் ஸ்டில் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் போயிடுச்சுன்னா திருப்பி நம்மளால் அதை சம்பாரிச்சிக்க முடியும். நேரம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மிக குறைவான விஷயங்களை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால தான் நம்ம என்னுடைய கல்லூரி அனுபவத்திலிருந்து ஆரம்பித்தேன். இருந்தாலும் இங்கே இருக்கிற மாணவர்களில் மாணவிகளில் நாம் படிப்பை ஆரம்பிக்கும் பொழுது வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கான அந்த வாய்ப்பு தரேன். உங்கள்கிட்ட எவ்வளோ பேர்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கிறது கை உயர்த்துங்களேன். சார் இதை பற்றி சொல்லுங்கள், இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க எந்த கேள்விகளும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க அல்லது பேசாமல் போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு டேயில் வந்து நிறைய கேள்விகள் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம். ஒருவேளை இந்த கல்லூரியில் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஹெல்மெட்டோட வாங்க, லைசன்ஸோட வாங்க, அது மாதிரி கேள்விகளோட வராதிங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க போல இருக்கு. பதில்கள் நிறைய சொல்லி கொடுத்தப்புறம் ஒரு வேளை செகண்ட் இயர் தேர்ட் இயர் கவுன்சில்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு வேளை நிறைய உங்களுக்கான கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை வைத்திருக்கலாம். எனக்கு கேள்விகள் இல்லை என்பது மகிழ்ச்சி. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஏதாவது ஒரு விழாக்களுக்கோ செல்லும் பொழுது நான் வந்து என்ன எதிர்பார்ப்போடு போகிறேன்னா, அங்கே இருக்கின்ற இளைய தலைமுறையிடமிருந்து நாட்டினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க எதை பற்றி திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நினச்சி தான் நான் வரேன்.
ஸோ அந்த வகையில் உங்களெல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் உங்களோட படிப்பை வந்து சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும். நான் என்னோடய அறிமுகத்தில் இன்னும் சில விஷயங்கள், இப்போது 10 நிமிடங்கள் ஆயிருக்குன்னா 5 நிமிடங்கள் நான் பேசக்கூடிய சமயத்தில் கூட உங்களுக்கு இதை குறித்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அதை நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகளில் கல்லூரியில் வந்து நம்ம நுழையும் பொழுது நிறைய பாடங்களை பற்றி அவங்க சொன்னாங்க. ஃபிசியாலஜி, அப்புறம் மைக்ரோபயாலஜி ப்ரொஃபஸர் இருக்கார், தென் சைக்காலஜி இருக்காங்க, ஸோ மெனி இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர்ஸ் எழுந்தாங்க. சில பாடங்கள் வந்து இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு, இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு முக்கியமானது அப்படின்னு நிறைய பேர் கருதுகிறாங்க. அதில் ஒரு பாடம் வந்து ஒரு பேராசிரியங்க, நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க, வரலாற்று பேராசிரியர் இஸ்ரேல் யூனிவர்சிட்டியில், ஜெருசலேம் யூனிவர்சிட்டியில் ஒரு வரலாற்று பேராசிரியர் இருக்கிறார். அவருடைய பெயர் வந்து யுவல் நோவா ஹராரி. நீங்கள் சமீபத்தில் சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் நிகழ்ந்து முடிவுற்றது. அதில் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது இந்த யுவல் நோவா ஹராரி அவருடைய கோட் மேற்கோளை குறிப்பிட்டு பேசினார். அவர் பேசும்பொழுது சொன்னது என்னன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ வில் ஹாவ் அன் அல்காரிதம் பேஸ்டு திங்கிங். இப்போ நம்மகிட்ட செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் மற்றும் சோசியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக்கு மற்றும் பல்வேறு வாட்ஸ்அப் இந்த மாதிரி, கூகுள் நியூஸ், ஆன்லைன் நியூஸ் ப்ரௌஸ் பண்ணுறோம். அது என்ன நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான திங்கிங்கை வந்து அவங்களே, எந்த ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணணும், என்ன ஷர்ட் போடணும், என்ன பிராண்ட் போடணும், என்ன கலர் போடணும், என்ன ஷூ போடணும், என்ன வாட்ச் வைக்கணும், என்ன மாதிரி திங்க் பண்ணணுன்றதை கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம கைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ நமக்காக நம்ம திங்க் பண்ணலைன்னா, நம்ம செல்ஃபோனுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு கார்ப்பரேட் அல்லது யார் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக யோசிக்க வைக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவோம் அப்படின்னு அந்த யுவல் நோவா ஹராரி என்கின்ற ப்ரொஃபஸர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை பற்றி நிறைய திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய உலகத்திலே வாழ்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகளில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு டார்ச் பியரர் அண்ட் பயனியர் ஆஃப் திங்கிங் வந்து யுவல் நோவா ஹராரி. அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கும் மேலே விற்பனை ஆயிருக்கு. 4.5 கோடிக்கு மேலே விற்பனை ஆகிருக்கிற புத்தகங்களுடைய பெயர்கள் குறித்து வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். நீங்கள் அநேகமாக ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் போட்டு கேட்கலாம், நீங்கள் படிக்கலாம். நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு இந்த கல்லூரியினுடைய பாடத்திட்டத்தில் அது இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நூலகர் அப்படின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க, நூலகங்களுக்கு செல்லுங்கள், நூலகங்கள் உலகத்திற்கான வாசலை திறந்து விட காத்திருக்கின்ற உங்களுக்காக. அப்புறம் அந்த யுவல் நோவா ஹராரியோட புத்தகம் ஃபஸ்ட்டு வந்து சேப்பியன்ஸ், அதுக்கு வந்தது அடுத்து வந்து ஹோமோடியூஸ், அதுக்கு அடுத்து வந்தது வந்து 21 Lessons for 21st Century. 21 Lessons for 21st Century 21 Lessons இருக்குது. இந்த 21st Century என்ன மாதிரியான நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னு அவர் அதை சொல்லியிருக்கார். ஹியூமிலிட்டி அப்படின்னு ஒரு பாடத்தை அதில் வச்சுருக்கார். அடக்கம் அமரர்கள் வைக்கும் அடங்காமை அப்படின்னு ஒரு திருவள்ளுவருடைய குரல் இருக்குது. இதில் அடக்கம்னா என்ன, அது எப்போ வரும், அறிவு அப்புறம் நாலேஜ் பேஸ்டு சொசைட்டி, இது எல்லாம் தொடர்ந்து 21st Lesson மிக முக்கியமான ஒரு லெசன் வச்சுருக்கார் அவர். அது அதனுடைய தலைப்பு வந்து ஜஸ்ட் அப்சர்வ், மெடிடேட் பண்ண மூலமாக நம்மை நாமே அறிய முடியும், அது பிறகு தான் உலகம் ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த அறிஞர் சொல்லி வருகிறார். அதுக்கப்புறமா இன்னொரு புத்தகத்தை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, எப்படி நம்ம யோசிக்கிறோம், எப்படி வேகமாக யோசிக்கிறோம், எப்படி ஸ்லோவாக யோசிக்கிறோம் அப்படின்ற எழுதிய டேனியல் காஹ்னிமேன் என்பவர் சென்ற ஆண்டு வரை உயிரோடு இருந்தார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் காலமானார், 95 வயசில். அவர் நோபல் பரிசு பெற்ற இந்த உளவியல் அறிஞர் வந்து நம்ம மனசை எப்படிலாம் யோசிக்குது, நம்ம மனசில் System 1, System 2 இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தை வந்து ஹாஃப் அ டே இந்திய ஆட்சி பணி ட்ரைனிங்கில் வந்து எங்களுக்காக வகுப்படுத்தாங்க. ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், Phase 1, Phase 2, Phase 3, Phase 4, Phase 5 என்று 5 முறை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்படுகிறார்கள். அதில் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய சொன்னாங்க.
அந்த ட்ரைனிங் அனுபவத்திலாம் பயணம் திறந்த இதயம் அப்படின்ற புத்தகத்தில் எழுதினேன். அந்த புத்தகம் தான் தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றது. இது மாதிரி 20 புத்தகங்கள் கிட்டத்தட்ட இப்போ வரையிலும் எழுதியிருக்கேன். நிறைய அதில் புத்தகங்களை பற்றியும் வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும் வாழ்க்கை எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு வேளை அதை பார்த்தீர்களானால் படித்தீர்களானால் உங்களுடைய ஃபீட்பேக் அல்லது உங்களுடைய ரியாக்ஷன் எனக்கு தெரிவிக்கணுன்றதாக கேட்டுக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 16 நிமிடங்கள் ஆகி இந்த உரையினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கேன். மகாகவி பாரதியார், வள்ளுவர் இவர்களெல்லாம் காட்டிய வழியிலே நடப்பது மிகச்சிறந்த எதிர்காலத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடத்திலே நம்பிக்கை நார் மட்டும் இருந்துவிட்டால் வெற்றி மலர்கள் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூரச் சொற்கோ, சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேர்ப்பாகன், நாட்டை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு, மகாகவி பாரதியாரனுடைய சில வரிகளை பாடி, அதாவது ஒவ்வொரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை இந்த மண்ணில் பிறக்கையிலே என்கின்ற கருத்தை தொடர்ந்து, ஒரு நாமெல்லாம் மிகச்சிறந்த வீணைகள், அதிலிருந்து நல்ல இசை வருவதற்கு அந்த பராசக்தியினுடைய அருள் வேண்டும் என்று அவர் கேட்ட, நல்லதோ வீணை செய்தே, நல்லதோ வீணை செய்தே, அதை நலம் கெடப்பொழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி, சொல்லடி சிவசக்தி, என்னை சுடன்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிச்செலும் உடல் கேட்டே, நசையரு மனம் கேட்டே, நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டே, அசைவரு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, தடையுழதோ. உங்களுக்கு அசைவரு மனம், நசையரு நல்ல நம்பிக்கை, ஆற்றல், ஒளிமயமான எதிர்காலம் அனைத்தும் அமைவதற்கு இந்த கல்லூரியினுடைய முதல் நாளிலே நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.